பிக் பாஸ் சீசன் செவனில் 28 காலையிலே டுடே ஃபஸ்ட்டு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. தரமான ஒரு சம்பவம் காத்துட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று டாஸ்கில் வந்து எவ்வளோ பெரிய பித்தலாட்டம் நடந்தது, விஜய்வர்மா எவ்வளோ தில்லாலங்கடி வேலை பண்ணி அந்த காஜிக்சனுக்கு வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணா இந்த மாயா கேங்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச அசிங்கமான வேலைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் செய்தான் அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து அர்ச்சனா பிக்பாஸ் கிட்ட பதிவு பண்ணுறாங்க. உடனே பிக்பாஸ் என்ன பண்ணுறாரு, அந்த நெயில் பாலிஷ் அடையாளம் வச்ச அந்த எலிமினேஷன் கார்டை மட்டும் எடுத்துடுறாரு. அப்படி எடுத்து என்ன புண்ணியம், ஏன் உங்களுக்கு தேவையில்லாத ஆட்கள் வந்து வெளியில் போயிட்டாங்க, எலிமினேஷன் பண்ணியாச்சு, இனிமேல் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை எடுத்துட்டீங்களா? இதுதான் மக்கள் தரப்புலேருந்து கேட்கப்படுற கேள்வியாக இருக்குது. ஒன்று, அந்த கேமை டோட்டலாக அன்ஃபேர் கேமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு கேம் கொடுத்துருந்துருக்கணும். அதுவும் கிடையாது, இல்லைனா அந்த கேமில் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம். எதுவுமே அப்படி சொல்லலை அப்படின் போதே பிக்பாஸும் இந்த தில்லாலங்கடி வேலையில் பின்னாடி நின்று வேலை செய்கிறார் அப்படின்றத கண் கூட பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் என்னடா, இதெல்லாம் ஷோவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரி, மக்கள் மறுபடியும் காரி துப்ப போகிறாங்கன்ட்டு என்ன நினச்சாங்களோன்னு தெரில. ஒரு ஒருத்தர் தனித்தனியாக இதில் வந்து எந்த ஏமாற்றமும் பண்ண முடியாது, பித்தலாட்டம் பண்ண முடியாது, மொள்ள மாதிரித்தனம் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, தனித்தனியாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் 1-1 அப்படின்ற மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு அதாவது கில் ஆர் ஸ்டே, ரெண்டு கார்டு இருக்குது எதிரெதிரில். ஒருத்தரை கில் பண்ணி நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்பினாலும் அனுப்பலாம், அப்படி இல்லையா அவங்க இந்த கேம்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த தான் இந்த ஷோவில் காட்டப்படுது இந்த ப்ரோமோவில். அதில் யார் யாரெல்லாம் ஆப்போனன்ட் பார்ட்டியாக உட்காந்துருக்காங்கன்னா, ஆஸ் யூஷுவல் இதுலேயும் பாருங்கள் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தினேஷ்க்கும் விசித்ராவுக்கும் 7 பொருத்தம் மாதிரி இருக்குது. ஆகவே ஆகலை, அவங்க ரெண்டு பேரையும் போட்டி போடுறாங்க. சரி ஓகே, இது கேம், அதனால் அவங்க ரெண்டு பேரையும் உட்கார வைக்கிறாங்க. மணி விஷ்ணு ரெண்டு பேரையும் உட்கார வைக்கிறாங்க. விஷ்ணு என்ன பண்ணுறாரு, மணிக்கு வந்து ஸ்டே கார்டு காட்டுறதை பார்க்க முடிஞ்சுது. பட் இவர் மணி என்ன கார்டு காட்டுறாருன்னு தெரியல, திருப்பி இருக்குது, அதனால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவும் ரவீனாவும், ஏற்கனவே இந்த பூர்ணிமா கேங்க் வந்து நேற்று ரவீனாவை உண்டு இல்லைன்ட்டு ஃபஸ்ட்டு கேம்லே பண்ணிச்சு. என்னை யார் எலிமினேஷன் பண்ணான்னு கேட்டுட்டு இந்த ரவீனா என்ன பண்ணிச்சு, விஷ்ணுவை தூக்குச்சு. யார் என்ன எலிமினேஷன் பண்ணாலும் ரெண்டு பேர் கை தூக்குறாங்க, மாயாவும் பூர்ணிமாவும் கை தூக்குறாங்க. இதை கேமாக பார்த்துருந்தேன்னு நீ அவங்கள வெளியேற்றிருந்துருக்கலாம். ஆனால் கேமாக பார்க்கல. உடனே என்ன பண்ணுது, விஷ்ணு அதிக அளவில் வச்சுருக்கிறதால எங்கே அவன் வெளியே மேலே போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஷ்ணுவை வந்து எலிமினேஷன் பண்ணி வெளியில் துரத்துது. இதுதான் முட்டாளுடைய கேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்களா, அந்த கேங்கு புள்ளி கேங்கு எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுது, எப்படி திருட்டுத்தனம் பண்ணுது, அதுக்கு வந்து விஜய்வர்மாவே வந்து அந்த திருட்டுக்கு துணை போகிறது வந்து கேவலத்தின் உச்சம். டேய், நீ எதுக்குடா உள்ளே வந்த, உன்னுடைய கேமை விளையாடுறதுக்கு தான் நீ ஏற்கனவே கேவலப்பட்டு தான் வெளில போனவன், கார்டு வாங்கிட்டு தான் வெளில போனேன், எல்லோ கார்டு வாங்கிட்டு தானே வெளில போனேன், கேவலத்தின் உச்சம். நீ உள்ளே வந்ததே அசிங்கம் முதல்ல, சரி உள்ளே வந்தியா, நீ அதை திருத்திக்கிட்டு நான் யாருன்னு என்னை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடந்தியா. சொம்பு தூக்குவான் பார்த்தா பெரிய அண்டாவே தூக்கிட்டு வரான் இவன் விஜய்வர்மா. இவனை மாதிரி கேவலமான ஜென்மங்களை யாருமே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இது எதனால் அப்படின்னு தெரியல. இல்லை, ஒரு கால் விஜய்வர்மாவும் அனன்யாவும் உள்ளே போகும்போதே பிக்பாஸோடைய இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும், உங்களை உள்ளே அனுப்புகிறேன், ஆனால் நீங்கள் போயிட்டு மாயாவுக்கு தான் சொம்பு தூக்கணும், நீங்களாம் உங்களுடைய கேமை விளையாடக்கூடாது, எந்த டாஸ்க்லையும் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்களோன்னு இப்போ நமக்கு சந்தேகம் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா விஜய்வர்மாவும் அனன்யாவும் பெருசாக டாஸ்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க எதுலேயுமே பண்ணலை. அப்படியே பண்ணால் கூட அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியும். டான்சர், இவன் ஒரு டான்சர்னு சொல்கிறான், இவன் தான் இவனை விட நிக்சனை விட நல்லா விளையா ஆடினவன். உடனே நிக்சனுக்கு வந்து அந்த கிரெடிட்டை கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறான். இவர் பெரிய நல்லவர்னு சொல்லிட்டு இவருக்கு முத்திரை குத்தி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினப்பு போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த விக்ரம் இருந்தால்ல, விக்ரமுக்கு அந்த 5 எடுத்து கொடுக்குறான். ஏன்னா இவனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் போல இருக்குது, நீங்கள் கேம் விளையாடலாம் ஆனால் ஜெயிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இவன் பண்ண அத்தனையுமே இப்போ நம்ம பார்க்கும்போது தில்லாலங்கடி வேலை பண்ணுறதுலேருந்து பார்க்கும்போது இவனுக்கு இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன், இதை சொல்லி தான் உள்ளே அனுப்பியிருப்பாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இவன் எந்த இதுலேயுமே சரியாகவே விளையாட மாட்டான்,
சரியாகவே கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டான். ஆனால் யாருக்காக ஒத்து ஊதுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாயா கேங்குக்கு வந்து ஒத்து ஊதுவான். ஒருத்தன் உள்ளே போகிறான், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான்னா நிச்சயமாக தனக்காக விளையாடுவான். ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா தனக்காக விளையாட மாட்டான். அப்படி சரி ஓகே, இந்தாங்க நீ இது பண்ணிக்கோ, நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்போவே இவனை பற்றி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இவன் வந்து மறுபடியும் கூப்பிட்றோம், அந்த மீதி மிச்ச பேலன்ஸ் பைசா வேணால் வாங்கிக்கலாம், ஒரு நாள் கூலி வேணால் வாங்கிக்கலாம், மற்றபடி நீங்கள் வந்து கேமில் வந்து கான்சன்ட்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக சொல்லி தான் இவன் உள்ளே வந்திருக்கான்றதை நல்ல நேற்று அவன் பண்ண வேலையை வச்சு காட்ட முடிஞ்சுது. பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கான். நிக்சனுக்கு வந்து நெயில் பாலிஷை அடையாளம் வச்ச ஒரு ரெண்டு கார்டு இருக்குது, அந்த ரெண்டு கார்டுமே எலிமினேஷன் கார்டு. அதை நிக்சனுக்கு எடுக்கிறதுக்கு லெஃப்டில் ரெண்டாவதுன்னு சொல்கிறான். அர்ச்சனாவும் இதை கவனிச்சிட்டாங்க. அப்படின்னும்போது இவன் எவ்வளோ பெரிய ஃபேனாக இருப்பான் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இனி வரும் காலங்களில் பிக்பாஸ் இதுக்கு அடுத்த ஷோலாம் நல்லாயிருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இவனுங்களுக்காக வெத்து வெட்டு கேமுக்கு நம்மளே வந்து டிஆர்பியை ஏற்றுறோமோன்ட்டு ஒரு கவலையாகவும் இருக்குது இந்த இடத்துல.